மகள் விஜயலட்சுமி அவர்கள் வந்து இந்த திரைப்படத்துல கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு பெருமையா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு திரைப்படத்துறையோட அதோட தன்மைய மாற்றுவதற்கான ஒரு விஷயமா தான் நான் அதை பாக்குறேன். ஏன்னா திரைப்படத்துல நடிக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய வரையறை இருக்கு. அந்த வரையறை எல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டு இன்னைக்கு வந்து ஒரு பெண் திரைப்படத்துல அதுவும் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சு அந்த இதை பார்க்கும் போதே எனக்கே ஒரு ரொம்ப ஆச்சரியமாகவும் ஆர்வமாகவும் இருக்கு. எப்படா திரைப்படத்தை பார்ப்போம்னு எனக்கு தோணுது. தமிழ்நாட்டுல உள்ள அனைவருக்கும் இந்த படம் வந்து மிக பெரிய ஒரு விழிப்புணர்வை உருவாக்கும். ஏன்னா அடிப்படை கரு மது குறித்து மிக அருமையாக அண்ணன் சொல்லிட்டாங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அரசாங்கம் நடத்துது, இந்த பணத்தை வச்சு நம்ம வந்து நம்மளோட திட்டங்கள் எல்லாம் இங்க வந்து அமலாக்கப்படுதுன்னா அது ஒரு பாவம்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. இன்னொரு கொடுமை என்னன்னா போதை மறுவாழ்வு, அதாவது போதையை வந்து ஒழிக்கிறோம்னு சொல்லி பள்ளி கல்லூரி எல்லாம் போய் சபதம் எடுத்தாங்க. அதெல்லாம் பாத்திருப்பீங்க அந்த அநியாயத்தை எல்லாம். ஆனா அந்த இடத்துல மது குறித்து யாருமே பேசல. அப்ப போதை என்னவாயிட்டு உணவு பொருளா நான் கேக்குறேன். அதாவது மது வந்து உணவு பொருளா மாத்திட்டாங்களா அரசாங்கம்? பேசணுமா இல்லையா? நீங்க கஞ்சா குறித்து பேசுறீங்க, எந்த போதை பழக்கத்துக்கும் அடிமையாக கூடாதுன்னு சொல்லி அப்படியே பிள்ளைங்களை எல்லாம் உறுதிமொழி ஏத்துக்க வச்சீங்களே, அந்த இடத்துல ஏன் யாரும் மது குறித்து பேசல? இதை நம்ம கேட்கணுமா இல்லையா? அப்ப மது அத்தியாவசிய பொருளான இன்னைக்கு மதுரை உயர் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கு. பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிற செய்தியில் மது அத்தியாவசிய பொருளாக மாற்றப்பட்டதான் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. அப்ப நாம என்ன செய்யணும்? மக்கள் ஏன் நாம இப்படி அமைதி காக்கணும்? அமைதி காக்க முடியாது. அண்ணன் சொன்ன மாதிரிதான், அரசாங்கம் திருந்தாது, மக்கள் தான் அரசாங்கத்தை திருத்த வேண்டும். திருத்தணும்னா அதுக்கு என்னுடைய அருமை சகோதரர் ராஜா அவர்கள் மாதிரி இளைஞர்கள் அதிகமாக உருவாக வேண்டும். நீங்க என்னென்ன துறையில இருக்கீங்களோ எல்லாருமே சோசியல் அவேர்னஸ், சமூக பற்றோட சமூக பாசத்தோட என்னுடைய சகோதரனோ என்னுடைய குடும்பமோ சக குடும்பமோ பாதிக்கப்படக்கூடாது, அதற்கு என்ன இயன்றதை நான் செய்வேன்னு நினைக்க தொடங்கினாதான் இது போல இந்த போதையில நிர்வாணமா படுத்திருக்காங்க. ஆனா மிக அருமையா சொன்னார், மிக அருமையாகவும் எளிமையாகவும் சொன்னார். இந்த சமூகம் இப்படி போயிட்டு இருக்கிறத எப்படி திருத்துறதுனா, அரசாங்கத்தை நம்மால் திருத்த முடியாது, அது நாய் வால் மாதிரி ஆயிடுச்சு. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உண்மைதானே? உண்மைதானே? நிமிர்த்த முடியல. யாரால எதுவும் பேசி எத்தனை போராட்டங்களை முன்னெடுத்தாலும், எவ்வளவு நான் வழக்கு போட்டேன், டாஸ்மாக்ல 10 ரூபாய் 20 ரூபாய் கூட வச்சு விக்கிறீங்க, கிட்டத்தட்ட 4500 கோடி ரூபாய் வருஷத்துக்கு அதிகமான கள்ள வருமானம் புழங்கக்கூடிய ஒரு துறையாக அரசு துறை இருக்குன்னு வழக்கு போட்டு விக்க கூடாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வாங்கி வச்சிருக்கேன். தமிழ்நாட்டுல எத்தனை பேருக்கு தெரியும்? நான் போட்ட வழக்குக்கு அப்புறம் தான் அந்த விலை பட்டியல் போர்டு ஒண்ணு வச்சிருக்காங்களா டாஸ்மாக்ல, அந்த போர்டு வைக்கப்பட்டது அந்த வழக்கு தீர்ப்புக்கு பிறகு. நான் கேட்டேன், நீங்க தயாரிக்கிற மதுவுல என்னென்ன பொருள்லாம் கலக்குறீங்க, அது குறித்த விவரம் வேணும். ஏன்னா அதோட தரம் அப்படிங்கிறது மிக மோசமானது. அண்ணன் சொன்னாரு, வெளிநாட்டுல குடிக்கிறாங்க, கோடீஸ்வரம் குடிக்கிறான், வெளிநாட்டு சிறை குடிக்கிறாங்க. உண்மைங்க, இங்க குடுக்கிறது மது இல்லைங்க, அது விஷம், முழுவதும் விஷம். சரியான கணக்கு போட்டு எப்படியெல்லாம் எல்லாரையும் சாகடிக்கலான்னு ஒரு திட்டம் போட்டு நடந்துகிட்டு இருக்கிற ஒரு சதி. ஏன்னா அரசாங்கம் அரசியலை நடத்தணும் அப்படின்னு சொன்னா ஏழைகள் இருக்கணும். ஏழைகள் எப்படி இருப்பாங்க? குடும்பம் சீர்குலைந்தால் தான் ஏழைகள் அதிகமாக இருப்பாங்கிறதுல அரசாங்கம் கவனம் செலுத்துது. இந்த சூழ்ச்சியை நாம எல்லாம் புரிஞ்சுக்கணும், இந்த சூழ்ச்சியை நாம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியமான ஒரு இடம். அந்த சூழ்ச்சியை நான் நினைக்கிறேன் இந்த திரைப்படத்துல நீங்க ஒருவேளை வெளிச்சமிட்டு மதுவுனால என்ன பாதிப்பு வந்திருக்குங்கிறத காண்பித்திருக்கிறதா தான் சொல்லியிருக்கீங்க. அந்த இடம் நமக்கு இன்னும் புரியல, ஏன் இப்படி ஆக்குறாங்க, எதனால இப்படி ஆக்குறாங்க அப்படின்னா, மதுவால குடும்பங்கள் பாதிக்கப்படணும், அந்த குடும்பத்துல உள்ள ஆண்மகன்கள் இறக்கணும், அப்ப எல்லாம் வறுமை கோட்டிற்கு கீழே போகணும், அந்த பெண்கள் தவறான பாதைக்கு போயிடுவாங்க, அவர்கள் சமூக சிந்தனை இருக்காது. இந்த சமூகத்தை சிந்திக்க விடாமல் தடுப்பதற்கு தான் இந்த மதுவை அரசாங்கம் எடுத்து நடத்துது, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. மதுவை குறைச்சிருக்கலாம்ல, மாலை நேரத்துல மட்டும் கடைகளை திறக்கலாமா? படிப்படியா குறைக்கணும்ல, அதை செய்திருக்க முடியுமா? முடியாத ஒரு அரசாங்கத்தால. ஏன் செய்யல? ஏன் செய்யல? மாலை நேரத்துல மட்டும் திறந்திருக்கலாம். இன்னொன்னு, 21 வயசுக்கு கீழே மது வாங்க கூடாதுன்னு சொல்லி எங்கேயாவது சட்டம் இருக்கா? ஐடி கார்டை காமிச்சு மது வாங்கன்னு சொல்றாங்களா? 9வது படிக்கிற பையன் போய் மது வாங்கிட்டு வர அளவுக்கு இங்க சுதந்திரம் இருக்கு? எப்படி அப்புறம் எப்படி நாடு உருப்படும்? இதையும் கேக்குறோம். நான் நிறைய கேட்டுட்டேன், அந்த வழக்குலயே நான் கேட்ட விஷயம் நிறைய இருக்கு. என்னன்னா,
நீங்க கொடுக்கிற மதுக்கு ரசீது கொடுக்க மாட்டீங்க. ஒருவேளை அந்த மதுவால ஒரு சாதாரண ஒரு வயிற்று வலியோ வேற உபாதையோ வந்துச்சுன்னா அவங்க நுகர்வோர் நீதிமன்றத்தை போய் அணுக முடியாதுல்ல. ரசீது இருந்தால் தானே இதனால இந்த பிரச்சனை, இந்த இடத்துல இதை நான் வாங்கி குடிச்சேன் அதனாலதான் எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். இப்ப அந்த இடத்துல என்ன செய்வீங்க? அப்ப கள்ளச்சாராயத்துக்கும் இந்த சாராயத்துக்கும் என்ன என்ன வித்தியாசம் இருக்கு? கள்ளச்சாராயம் குடிச்சா செத்துப்படுவாங்க, இந்த சாராயம் குடிச்சா செத்துப்படுவாங்க கண்டுபிடிக்க முடியாது. கேட்டா மாரடைப்பு, பரோட்டா சாப்பிட்டு செத்து போயிட்டாங்க, பரோட்டா சாப்பிட்டுட்டே இருக்கும்போது செத்துட்டாங்க, சிக்கன் பிரியாணியை சாப்பிட்டு செத்துட்டாங்க. இன்னைக்கு பாத்துட்டு இருக்கீங்கல்ல, இன்னைக்கு ஏகப்பட்ட மாரடைப்புகள் ஏகப்பட்டது நடக்குது, ஏகப்பட்ட மரணங்கள், இளைஞர்கள் இறந்து போயிட்டு இருக்கிறத கண்ணால பாத்துட்டு இருக்கோம்ல. அதற்கு முக்கிய காரணம் மதுதான். அதிகமான மது போதையில இறந்து போறாங்க. ஆனா அதை மறைக்கிறதுக்காக சும்மா ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லிக்கிட்டு எங்க குடிக்காம போயிடுவாங்களோ. அதுல வேற டாஸ்மாக்ல அதிக விற்பனை செய்த அதிகாரிக்கு சர்டிபிகேட் கொடுத்தாங்க பாருங்க. ஐயோ, அதை விடலாம் ஒரு அநியாயம் எந்த நாட்டிலையுமே நடக்காது, எங்கேயாவது உண்டாது. சிறப்பா செயல்பட்டு மதுவை விற்பனை செய்த அதிகாரிக்கு சர்டிபிகேட். இன்னும் நம்ம என்னென்ன அசிங்கத்தை சொல்றது? எந்த மாவட்டத்துல வந்து மது குறைவா விற்பனை, எந்த கடையில குறைவா விற்பனை செய்யப்பட்டிருக்கோ அங்க உடனே ஆலோசனை கூட்டம், ஆலோசனை கூட்டம் போட்டு அதிக பேர் குடிக்கலன்னு சொல்லி ஆலோசனை கூட்டம் குடிக்க வைக்கிறாங்க. இதெல்லாம் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? இதே இது ஒரு அரசு பள்ளி ஏன் சரியா செயல்படல, ஏன் அங்க சரியான முறையில மாணவர்கள் படிக்கல, ஏன் அங்க நல்ல ரிசல்ட் கொடுக்கலன்னு ஆலோசனை கூட்டம் போட்டதா கேட்டுக்கோமா? எங்கேயாவது கேட்டுக்கோமா? ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறீங்க, அரசு பள்ளிக்கூடம் நடத்துறீங்க, கழிப்பறை வசதி கூட இல்லாமல் அரசு பள்ளிக்கூடம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இங்க எந்த லைசன்ஸும் இல்லாம பார் நடந்துட்டு இருக்கு. காவல்துறைக்கெல்லாம் கொஞ்சமா சிந்திக்கிறாங்களா? லைசன்ஸ் இல்லாம பார் நடத்தலாம், ஆனா அங்க நின்னு குடிச்சிட்டு வழியில போறவங்களை பிடிச்சிருவோம். என்ன விதமான லாஜிக் பாருங்க, என்ன சட்டம் இது, என்ன சட்டம்னு கேக்குறேன் நான். இதுதான் சட்டமா? இதுதான் நியாயமா? இதுதான் மக்களாட்சியா? அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கும். சாமானியராக மக்களாக இருக்கக்கூடிய நாங்கள் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தலையாட்டிக்கிட்டே போகணும்னா போக முடியாது. போக முடியாதுங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்கு தம்பி மாதிரி ஆட்கள் படம் எடுத்துதான் ஆகணும். நிச்சயமா அந்த படம் எடுத்ததன் மூலமாக குறைந்தபட்சம் ஒரு 1000 இளைஞர்கள் மாறினா கூட அது உங்களுக்கு கிடைத்த வெற்றி. 1000 வேண்டாம், ஒரு இளைஞர் மாறினா கூட அது உங்கள் திரைப்படத்துக்கு கிடைத்த வெற்றி. ஏன்னா இன்னைக்கு பேசணுங்கிறதுக்கு நிறைய கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கிறதுனால நம்ம ஒன்னத்தோட ஒண்ணு தொடர்புபடுத்த வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமானதுக்கும் காரணம் மதுதான். நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், அதிக விபத்துகள் நடக்கிறதுக்கும் காரணம் மதுதான். அப்ப எல்லாமே தெரியும், எல்லாமே தெரியும். மதுவால இப்படி எல்லாம் நடக்குது, மதுவாலதான் இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியுது. நேற்று பட்ஜெட்ல 182,189 கோடியில 45,000 கோடி மதுவாலதான் கிடைச்சதுன்னு வெக்கமே இல்லாம சொல்றமே, எந்த வெக்கமும் இல்ல அரசாங்கத்துக்கே இல்ல. கிட்டத்தட்ட 25%-30% ஒரு அரசு இயங்குவதற்கான பணம் எங்க இருந்து கிடைச்சிருக்கு? டாஸ்மாக் கடைகள் இருந்துதான் கிடைச்சிருக்கு. அந்த ஒருவரை பத்தாதங்க. உங்களோட பட்ஜெட்டும் தேவையில்லை, உங்களோட நாட்டு வளர்ச்சி குறித்த கருத்துகளும் தேவையில்லை, ஒரு குப்பையுமே தேவையில்லை. எங்க குடும்பத்தை எல்லாம் அழிச்சுட்டு நீங்க எதுக்கு பட்ஜெட் போட்டு என்ன பண்ண போறீங்க? வீட்டுல ஒரு ரெண்டு பேர் செத்து போடுவா, எதுக்கு எங்களுக்கு உங்க திட்டம்? எதுக்கு எங்களுக்கு? முதல்ல மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதற்கு எந்த அரசு குரல் கொடுக்குதோ, யாரு உண்மையிலேயே முனைப்போட செயல்படுறாங்களோ அப்பதாங்க இந்த நாடு நிச்சயமா உருப்பிட முடியும். நிச்சயமாக இந்த திரைப்படத்திற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த எனது அருமை சகோதரர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.